हेलो फ्रेंड्स, वेलकम टू नितीश फैमिली। इनकी पाकपो वीडियो अब सिंपलान और ड्रिंक पाकपो अंक अब नम्बर तप ब्लोटिंग काल वयु फ्लाटा आना रात्रि आना वे मुफन वं अव सी साप्त से मटिकवरी ड्रिंक वो रोम हेल्पुला गैस्ट्रिक फॉर्म आज लास्ट वीक ना अदा कुड़ी ना केटे और सूपरान ड्रिंक पाकल रेल अब वे नम वीटल रेलपूड़ अल्लपूड़ सईसुके इंच के वह इंजी ए नान रेक रनीिफिटा इत एपी पड़नों एपड़ी सापड़ों इत वो फुटक सापड़ा फुटक मुझे सापड़ो अब पाकपो फर्स्ट रेडे ना तिरविक्रेमारी तिरवल अभी पड़ूंग वेट वे नचकों से बट ना तिरविकवे कुछ ना कारम ना इंगुद पूंड अबोदे यूस हई बीपी இருக்கவங்களும் நீங்க ডেইলি காலையில வெறும் வயித்துல ரெண்டு பூண்டு சாப்பிட்டீங்கனா உங்களுக்கு பிபி வந்து கண்ட்ரோல் ஆகும். ஹை பிபி இருக்கவங்களுக்கும் அதே மாதிரி இந்த வாயு தொல்லை இருக்கவங்க গ্যাஸ்ட்ரிக் ஃபார்ம் ரொம்ப ஆகவங்களும் காலையில வெறும் வயித்துல ரெண்டு பூண்டு பச்சையா சாப்பிடணும். அப்படி முடியாதவங்க இந்த ட்ரிங்க் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. மெயினா வந்து গ্যাஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு. ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப நம்ம திருவன இஞ்சியும் பூண்டையும் போட்டுறலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதிக்கட்டும். அதுக்குள்ள ஒரு சின்ன தகவல் வந்து சொல்றேன் நானே. வெண்ணி தண்ணி குடிச்சா வெயிட் லாஸ் ஆகுமா, வெண்ணி தண்ணி குடிச்சா வெயிட் லாஸ் ஆகாது, வெண்ணி தண்ணி வந்து ஃபேட்டை வந்து பேன் பண்ணுமா அப்படின்னு ஒரு பேர் கேட்டிருந்தாங்க. கேக்கல, ஒரு மாதிரி ஹார்டா வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ தெளிவா நான் சொல்றேன் என்னன்ட்டு. நான் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க, நீங்க சொன்ன ஃபுட்டு தான்க்கா நான் அப்படியே சாப்பிட்றேன், ஆனா எனக்கு வெயிட் லாஸ் ஆகல, வெயிட் கெயின் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அதுக்கு நான் போட்ட கமாண்ட் அப்படின்றது ஃபுட்டை வந்து குவான்டிட்டி கம்மியா எடுங்க, அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 30-45 நிமிஷம் இடைவேளைக்கு அப்புறம் சாப்பிட்டு 45 நிமிஷம் கழிச்சு ஹாட் வாட்டர் குடிங்கன்னு சொல்லியிருந்தான். இது வந்து உங்க சப்ஸ்கிரைபர் நீங்க ஏமாத்துறீங்க அப்படின்னு என்னென்னமோ கமெண்ட் போட்டிருக்காங்க. நான் யாரையும் ஏமாத்தணும் அவசியம் கிடையாது, என்னோட சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் என்னைய பத்தி. நான் என்ன ஃபாலோ பண்ணி என்ன வெயிட் லாஸ் பண்ணேனோ அதை தான் நான் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். நான் நிறைய பேருக்கு நேர்லயே ட்ரெயின் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினரா பண்ணிட்டு இருக்க போய்தான் இப்போ வரைக்கும் என்னால சக்சஸ் பார்க்க முடியுது. நான் வந்து எதையும் உறுதியா ஸ்ட்ராங்கா பேச முடியுது. இப்போ நம்ம இந்த ட்ரிங்க்க்கு வரலாம். நான் இந்த ட்ரிங்கை எப்படி எடுத்தேன் அப்படின்னா, சாப்பிட்டு மூணு வேளையும் காலையிலையும் சரி மத்தியானம் சரி ராத்திரியும் சரி சாப்பாடு சாப்பிட்டு 30 நிமிஷம் கழிச்சு இந்த தண்ணியை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். கரெக்டாக 45 நிமிஷத்துல இதை குடிப்பேன் நான். எதுக்கு அப்படின்னா, கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகுறது சாப்பிட்டனுமே வயிறு ஒப்பீச மாதிரி வந்துடும் ஒரு சிலருக்கு. அவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளுக்கு மெட்டபாலிக் ரேட் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம கம்மியாக குவான்டிட்டி சாப்பாடு எடுத்தாலும் நம்மளுக்கு சரி வர செரிமானம் ஆகாது. குடலை நல்லா அரைச்சாலும் லிவரில் போகும்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ப்ரோட்டீனாக ப்ரோட்டீனாக எடுக்கணும், ஃபேட்டாக ஃபேட்டாக எடுக்கணும். அந்த மாதிரி எடுக்காம ஃபுல்லாக கழிவுகளை ஆக்கியும் கெட்ட கொழுப்புலாம் நம்ம உடம்புல சேர்த்துறோம். அந்த கெட்ட கொழுப்பு உடம்புல சேர்க்காம இருக்கிறதுக்கு தான் இந்த ட்ரிங்க் எடுக்கிறோம். இந்த ட்ரிங்க் எடுக்கும்போது நம்மளோட மெட்டபாலிக் ரேட் வந்து அதிகரிக்கும். அதன் மூலியமாக தான் நம்மளோட சாப்பாடுற சாப்பாடு வந்து நம்மளுக்கு நல்ல விதமாக செரிமானமாகும், நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் கரெக்டாக கிடைக்கும், ஃபேட் பேர்னிங்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். டைரெக்டாக வெண்ணி தண்ணி போய் ஃபேட்டை வந்து கரைக்காதுங்க. இதுதான் வந்து லாஜிக். இதை வந்து நாம் ஒரு வரி கமெண்டில் வந்து அவங்களுக்கு சொல்ல முடியாது. ஃபுட்டு குவான்டிட்டியை கம்மி பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களோட கலோரியோட உங்களுக்கு 1200 கலோரி எடுக்கணும் அப்படின்னா அதை விட கம்மியான கலோரியில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணும்போது நான் எல்லாத்துக்குமே கமெண்ட் ரிப்ளை பண்ணணுன்ற அந்த ஒரு நல்ல எண்ணம் இப்போ வரைக்கும் எனக்கு இருக்குது. அது ஏன் தெரில, இந்த லாஸ்ட் 2 வீக்காக என்னை ரொம்ப வெறுப்பேற்றுறாங்களா இல்லை டென்ஷன் ஆக்குறாங்களானே தெரியல. ஒரு சிலர் வந்து வேணும்னே வந்து கமெண்டுக்குள்ளே வந்து வேணும்னே கமெண்ட் பண்ணுறாங்க. உங்களோட நல்ல உள்ளங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சும்மா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல விஷயம் தெரியுதா, அதை வந்து நிறைய பேத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க, நிறைய பேத்துக்கு சொல்லுங்க. இப்போ வரைக்கும் என்னால முடிஞ்ச அளவு எனக்கு எது நல்ல விதமா யூஸ் ஆயிருக்கோ அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எதையுமே தப்பா யாருக்கும் சொல்லணும், வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக எனக்கு வீடியோ போடணும்னு ஆசை கிடையாது. நான் யாரோட மனசையும் புண்படுத்தணும்னு நினைக்கல. அதே நேரத்தில் அடுத்தவங்களும் என்னை ரொம்ப புண்படுத்த வேணாம். படித்த அறிவோடையும் சரி அதே நேரத்தில் அனுபவம் சேர்த்து ரெண்டும் சேர்ந்து தான் நான் வீடியோ போடுறேன். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் மிதமான ஹீட்டில் இருக்கும்போது நம்ம வடிகட்டி அதை குடிக்கலாம். இப்போ கிளாஸில் நம்ம வடிகட்டிடலாம்.
இந்த ட்ரிங்க் நான் எப்படி குடிச்சேன்னா, மூணு வேளை சாப்பாடு சாப்பிட்டு 45 நிமிஷம் கழிச்சு குடிச்சேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிக்கலாமா அப்படின்னு கேட்டா, காலையில எம்டி ஸ்டமக்ல இதை குடிக்கலாம், ராத்திரியும் குடிக்கலாம். நான் மெயினா ஃபாலோ பண்ணது, சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த ட்ரிங்க் எடுங்க. உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு இது நல்லா உதவுது. உங்களுக்கு ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு தேவை கரெக்டா சரி விகிதத்துல ஃபுட்டும் எடுக்கணும், எக்ஸசைஸும் பண்ணணும். மூணாவதா இந்த ட்ரிங்க் சேர்த்து எடுக்கும் போது உங்களுக்கு ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் வருது, ஃபேட் பனி. அதுதான் ரகசியம். இந்த ஒரு ட்ரிங்கை மட்டும் குடிச்சு வெயிட் லாஸ் ஆச்சு அப்படின்னு நான் சொல்ல வரவே இல்லை. ஹாட் வாட்டர் மட்டும் குடிச்சா ஒரு சிலருக்கு வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னா, ஆமா அது அவங்களோட மெட்டபாலிக் ரேட்டை பொறுத்து இருக்கு, அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். பட் ஒரு சிலருக்கு ஆகாது, அது அவங்கவுங்க மெட்டபாலிக் ரேட்டை பொறுத்து தாங்க இருக்கு. ஒவ்வொரு பாடியோட மெட்டபாலிக் ரேட் மாறும், அதை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரோட வெயிட் லாஸுமே இருக்குது. ஸோ இந்த ட்ரிங்கை ட்ரை பண்ணி பாருங்க. கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகுறதோ, வயிறு உபிசும் ஆகுறது, அது மாதிரி சி செக்ஷனுக்கு அப்புறம் வயிறு வைக்குதுக்கான்னு சொல்றீங்களா, அவங்களும் இந்த ட்ரிங்கை ட்ரை பண்ணுங்களேன். உங்களுக்கு வந்து நல்ல வயிறு குறையுது, உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். வயிற்று சுற்றி இருக்க கொழுப்புகள், அந்த தேவையில்லாம ஸ்டஃபனா இருக்கு பாத்தீங்களா, ஆர்கனோ சுத்தி இருக்குது, அதுக்கு வந்து வெள்ளப்புடு ரொம்ப உதவும். சோ அதான் சி செக்ஷன் பண்ணவங்கனா கூட ডেইলি 20 டு 30 வெள்ளப்புடு சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டிருக்கேன், அது டிஃபரன் நல்லா தெரிஞ்சது எனக்கெல்லாம். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ட்ரிங்க்ல வந்து வெள்ளப்புடு வாடை அடிக்குமான்னு கேட்டா, கண்டிப்பா வெள்ளப்புடு வாடை அடிக்க தான் செய்யும். நான் மூக்கு பொத்திட்டே தான் குடிப்பேன், எனக்கு பிடிக்காது. பட் ஆனா நல்ல ரிசல்ட் இருக்குங்க, நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஏன்னா நான் பண்ணதுனால தான் சொல்றேன் உங்களுக்கு. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க.